தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் தெரியுமா? இந்த வேர்ல்ட்ல எவ்வளவோ அதிசயம் இருக்கு, அதுல ஒன்னுதான் டாலஸ்ட் வெர்சஸ் ஷார்டஸ்ட். அதுல இருந்து ஒரு சில கருத்துக்களை தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம மனிதர்களை பத்தி பார்க்கலாமா? நாமெல்லாம் காம்ப்ளன் குடிச்சு வளர்ந்தவங்கள பார்த்துருப்போம், ஆனா ரெண்டு காம்பவுண்ட்ஸ் ஒரு அளவு கலந்தவரை பார்த்துருப்போமா? அவர் தாங்க இவர், சுல்தான் கோசன். இவரோட ஹைட்டு 8 feet 3 inches இருக்குமா. இவர் பக்கத்தில் நம்ம போய் நின்னாலே ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி தான் தெரியும் போல. அடுத்து நாம சின்னவரை பற்றி பார்க்கலாமா? இவர் பேர் சந்திரா பகதூர் டாங்கி. இவரோட ஹைட்டு வெறும் 2.5 inches தாங்க இருக்கும், அதாவது 2 வயசு குழந்தை ஹைட்டு தான் இருப்பார் போல. அடுத்து நாம மிருகங்களை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்திலே எது பெரிய மிருகம்னு, அது கண்டிப்பாக யானை இல்லை. உடல் அளவில் சிறுசாக இருந்தாலும் கழுத்தும் காலும் மட்டுமே பனைமரம் ஒசரத்துக்கு இருக்கிற நம்ம ஜிராஃபி தான். ஜிராஃபியோட கழுத்து மட்டுமே 6.6 to 7.9 feet இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அதோட மொத்த ஹைட் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? சுமார் 14.1 to 18.7 feet இருக்குமா. அடுத்து நாம் குட்டி விலங்கை பற்றி பார்ப்போம். குட்டி விலங்குனா நாய்க்குட்டி பூனைக்குட்டி சைஸ்லலாம் இருக்காது, அது நம்ம விரல் சைஸில் தான் இருக்கும். ஆமாம், அது பேர் கிட்டிஸ் ஹாக்னோஸ்ட் பேட். இதோட பேரே வித்தியாசமாக இருக்குல்ல, ஆளும் வித்தியாசமானவர் தான். இவரோட ஹைட்டு வெறும் 2.9 centimeterலேருந்து 3.3 centimeter வரைக்கும் தான் இருக்குமா, அதாவது குட்டி ஸ்கேலை விட குட்டியானவர். அடுத்து நாம் பறவைனத்தை பற்றி பார்ப்போமா? பறவைனா என்ன? ஒரு பெரிய பறவைனா ஒரு மனுஷங்க அளவுக்கு இருக்குமா, ஆனால் இது மனுஷங்களோடும் பெருசாக இருக்குமா. அப்படி என்ன பறவை? அது வேற எதுவும் இல்லை, ஆஸ்ட்ரிச் தான். ஆஸ்ட்ரிச் அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். ஆமாம், அதோட பெண்ணின பறவைகள் எல்லாம் 6 அடியிலையும் ஆணின பறவைகள் 9 அடியிலையும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து குட்டி பறவைகள். குட்டி பறவைனா எனக்கு தெரிஞ்சது லவ் பேர்ட்ஸ் தான். லவ் பேர்ட்ஸை விடவும் குட்டியாக இருக்குமா பறவை? இருக்கே, அதான் நம்ம தலைவர் பீ ஹம்மிங் பேர்ட். இதோட உயரம் வெறும் 2.4 inches தானா? அப்போ இதோட வெயிட் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 2 to 2.4 gram தான் இருக்குமா, அவ்வளோ குட்டியான பறவை. அப்புறம் நம்ம மீனினத்தை பற்றி பார்ப்போம். மீன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெரிய மீன்னா கண்டிப்பாக திமிங்கலமாக தான் இருக்கும். ஆமாம், ப்ளூ வேல் தான் பெரிய மீன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஹைட்டு தெரியுமா இருக்கும்? 100 அடி இருக்குமா. இது 3 school bus சமம்னு சொல்கிறாங்க. இதோட நாக்கு மட்டுமே ஒரு யானைக்கு சமமாக. அப்போ இது மொத்த வெயிட் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 4,41,000 pounds, அவ்வளோ வெயிட்டான மீன். அடுத்து நாம் சின்ன மீனை பற்றி பார்ப்போம். சின்ன மீன் எவ்வளோ சின்னதாக இருக்கும்? விரல் சைஸ்க்கு வருமா? ஆனால் இது நம்ம விரலோட நகோ சைஸ்க்கு தான் இருக்கும். ஆமாம், இது பேர் பொட்டாசிப்ரஸ் ப்ரொஜானிட்டிக்கா. இதோட ஹைட்டு வெறும் 7.9 millimeter தான். அடுத்து நாம் பூச்சி இனத்தை பற்றி பார்ப்போம். பெரிய பூச்சினா அது எப்படி இருக்கும்? வாங்க அதை பற்றி பார்க்கலாம். டைட்டான் பீட்டில் இதான் அதோட பேர். இதோட ஹைட்டு 16.7 centimeter, அதாவது 6.6 inches, பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. அடுத்து நம்ம குட்டி பூச்சை பற்றி பார்க்கலாம். ஃபேரி வேக்ஸ் இதான் இதோட பேர். இதோட ஹைட் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 1 millimeterக்கும் கம்மியாக இருக்குமா. இதை ஃபேரி ஃப்ளைஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து நாம் பழ வகைகளை பற்றி பார்க்கலாம். உலகத்திலேயே பெரிய பழம் எந்த பழம்? அது பலாப்பழம் தான். இது வந்து 55 kiloலேருந்து 68 kilo வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ லென்த் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 35 inches இருக்குமா. ஆனால் நம்ம பார்த்ததுலாம் குட்டி பழம் தானே. அடுத்து குட்டி பழத்தை பற்றி பார்க்க வரலாமா? குட்டி பழம்னா செரி பழம் சைஸ்லலாம் இருக்காது, அது எறும்பு சைஸில் தான் இருக்கும். எறும்பு சைஸா? ஆமாம், இதுதான் ஏஷியன் வாட்டர் மீல். பார்க்கவே கொஞ்சம் ஷாக்காக இருக்குல்ல, இதுவா பழம்னு. இதோட சைஸ் வெறும் 0.7 to 1.5 millimeter தானா. அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸை பற்றி பார்ப்போமா? வேர்ல்ட்லி பெரிய வெஜிடபிள் எது தெரியுமா? கேபேஜ் தான். என்ன கேபேஜான்னு கேட்குறீங்களா? ஆமாம், ஜெயின் கேபேஜ். இதோட உயரம் 6 to 9 feet இருக்குமா. அப்போது இதோட வெயிட் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 68 kg இருக்குமா. அடுத்து நம்ம வேர்ல்டே குட்டி காய்கறியை பற்றி பார்ப்போமா? அது மான்காய் தான். மாங்காய் இல்லை, மான்காய். இது வந்து 0.5 millimeter இருக்குமா, அதாவது 1/2 inch, அதுக்கும் கம்மியாக தான் மோஸ்ட்லி இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து நாம் மரங்களை பற்றி பார்ப்போம். மரங்கள்னாலே பொதுவாகவே ஹைட்டாக தானே இருக்கும். அப்போ வேர்ல்டுலேயே பெரிய மரம்னா எப்படி இருக்கும்? வாங்க பார்க்கலாம். இது பேர் ஜெயின் சிக்வயா. இதோட ஹைட் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 52,500 cubic feet சொல்கிறாங்க, அதாவது ஒலிம்பிக் சைட் ஸ்விம்மிங் பூலோட பாதி அளவோட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து நாம் உலகத்திலே சின்ன மரத்தை பார்ப்போமா? என்ன மரம்னு செடியை காட்டுறது பார்க்குறீங்களா? இது மரம் தான். இதோட ஹைட்டு 1 to 6 centimeter இருக்கும். ஆனால் இது பார்க்க செடி மாதிரி தான் இருக்கலை, ஆனால் இது செடி இல்லை, சின்ன சைஸில் இருக்கிற மரம்.
அடுத்து நாம பூக்களை பத்தி பார்ப்போமா? இந்த உலகத்திலேயே பெரிய பூ எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அது கிட்டத்தட்ட 7 கிலோ வரைக்கும் இருக்குமா. அது பேரு ரெஃப்ரேசியா. இதோட ஹைட் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 3 ஃபீட் வரைக்கும் இருக்குமா. இதுக்கு இலை தண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காதான், ஏதாச்சும் கொடி கூட தான் வளருமா. அடுத்து சின்ன பூவை பார்ப்போம். சின்ன பூன்னு ஏசியன் வாட்டர் மேலே காட்டுன்னு பார்க்குறீங்களா? இதோட பூ தாங்க உலகத்திலே சின்ன பூ. இதோட பேர் வந்து வால்ஃபியா ஃப்ளவர். இதோட ஹைட் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 1/42 இன்ச் லாங் தான் இருக்குமா. அவ்வளோ சின்ன சைஸு பூ தான் இது. இந்த உலகத்தில் எவ்வளவோ பெருசு சிறுசுன்னு இருந்தாலும் உலகத்திலேயே பெருசு எது? நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் தான். உலகத்திலேயே சின்னது ஆட்டம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.